Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே எப்படி மெட்டாலிக் பெயிண்ட் செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது வெறும் ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெட்டாலிக் பெயிண்ட் செய்ய ஃபர்ஸ்ட் நான் குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ற பேலட் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பிளேட் இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் மூணு டைப் ஆஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் மெட்டாலிக் பெயிண்ட் செய்ய போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டாம்ஸ் பிராண்டோட வாட்டர் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது 6 கலர்ஸ் 10 ரூபீஸ், அதே மாதிரி 12 கலர்ஸ் 20 ரூபீஸ். இது சின்ன வயசுல எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் கேம்லின் பிராண்டோட போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே கேம்லின் பிராண்டில் அக்ரிலிக் பெயிண்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணு பெயிண்டையும் வச்சு தான் மெட்டாலிக் கலர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வாட்டர் கலர் பெயிண்ட்ல இருந்து கிரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த கிரீன் கலர் பெயிண்ட்டை கொஞ்சமாக எடுத்து நம்மளோட பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். மெட்டாலிக் பெயிண்டோட மெயின் இன்க்ரீடியன்ட் தான் பார்க்க போறோம். ஃபெவிக்ரில் பிராண்டோட அக்ரிலிக் கலர் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், கோல்டு கலர் ரெண்டு கலர் இருக்கும். சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ், அதே மாதிரி கோல்டு கலர் 40 ரூபீஸ். இந்த மெட்டாலிக் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஐஷேடோ ஷிம்மர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஷேடோ ஷிம்மர் பவுடர் இல்லைனாலும் ஐஷேடோ இருந்துச்சுன்னா அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ரெட் கலர்னா ரெட் கலர் ஐஷேடோ பவுடர் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரீன் கலர் பெயிண்ட்டோட கொஞ்சமாக சில்வர் கலர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சில்வர் பவுடர் ஆட் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது பார்க்க ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் நீட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிரீன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் போஸ்டர் கலரில் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சில்வர் கலர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சில்வர் கலர் பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணோம்னா மேலே சில்வர் கலர் மட்டும் தனியாக தெரியும், பெயிண்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அது கூட சில்வர் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சில்வர் கலருக்கு பதிலாக ஐஷேடோ ஷிம்மர் பவுடர் எடுத்திருக்கேன். அதுவும் என்கிட்ட சில்வர் கலரில் இருந்துச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஐஷேடோ இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஐஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தால் ரெட் கலர் ஐஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட பெயிண்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஷிம்மர் பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி அக்ரிலிக் பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். இப்போ நான் அதே அக்ரிலிக் கலரில் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அது கூட கோல்டன் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலேயே நம்ம பேர்ல் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டும் செய்யலாம். அதுக்கு நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டோட சில்வர் கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா பேர்ல் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம எல்லா பெயிண்ட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கிறது பேர்ல் கலர் பெயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலரில் சில்வர் கலர் பவுடர் ஆட் பண்ண பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் கலர் பெயிண்ட்டில் ரெடி பண்ண மெட்டாலிக் பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கிளிட்டர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்மூத்தாக இருக்குது பெயிண்ட் பண்ணும்போது. இதுவே நீங்கள் கிளிட்டர் அப்படியே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா பெயிண்டோட டெக்ஸ்சர் வராது. கடைசியாக கோல்டு கலர் பவுடர் ஆட் பண்ண ரெட் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண எல்லா பெயிண்ட்டுமே சூப்பராக வந்திருக்கு. யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாகவும் இருக்குது, பார்க்க ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. பார்த்தாலே தெரியும் எல்லா பெயிண்ட்டும் சூப்பராக ஷைனிங்காக இருக்குது. மெட்டாலிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க ரொம்ப கிளிட்டரியாகவும் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எதனாவது டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாங்கள் அதை வீடியோவாக போடுறோம்.
இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.